என்னெல்லாம் பண்ணீங்கன்றது ஒரு ரீகப் பார்ப்போமா. ஸ்டெப் 1, ஃபீல். உங்கள் ஃப்ரெண்டுக்கு எது ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு எது கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், அவனுக்கு ஏதாச்சும் ஆசைப்பட்டு கிடைக்காம இருந்திருக்கா, இல்லை நம்மளே ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் பண்ணலாமா, இதெல்லாம் யோசிச்சிங்களா? என்னெல்லாம் யோசிச்சிங்களோ அதை ஸ்டெப் 2 இமேஜினில் நீங்கள் ஒரு பேப்பரில் நிறைய வரைஞ்சி அனுப்பிச்சிங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் நான் பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெப் 1 ஃபீலில் என்னோடய ஃப்ரெண்டு ராக்குக்கு எது பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவனுக்கு ஏதாச்சும் கிடைக்காம இருந்திருக்கா, இதெல்லாம் நானும் யோசித்தேன். ஸ்டெப் 2 இமேஜினில், ஆமாம் என் ஃப்ரெண்டுக்கு ட்ராயிங் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான், அதனால் நம்மளும் ஒரு ட்ராயிங் பண்ணி அனுப்பலாமான்னு யோசித்தேன். இல்லைனா ஒரு கேலண்டர் அட்டையில் ஒரு ட்ராயிங் பேடு மாதிரி பண்ணி கொடுக்கலாமான்னு யோசித்தேன். அதுவும் இல்லைனா ஒரு கலர் பேலட்டோ, இல்லை ஒரு கலர் பென்சிலோ, இல்லை ஒரு கலர் பவுச்சோ நம்மளே கிரியேட் பண்ணி அவனுக்கு கிஃப்ட் பண்ணலாமோன்னு யோசித்தேன். அது எல்லாமே நானும் வரைஞ்சேன். ஓகே கிட்ஸ், நம்ம இப்போ தேர்ட் ஸ்டெப்புக்கு போகலாமா? தேர்ட் ஸ்டெப் தான் டூ ஸ்டெப். டூவில் என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு எது பிடிக்கும்னு நிறைய பொருள்லாம் வரைஞ்சி அமைச்சிருக்கீங்களா? அதில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அந்த ஒரு பொருளை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த பொருளை நீங்கள் ஒரு குட்டி மாடலாக பண்ண போகிறீங்க. ஸோ இதே மாதிரி டூ ஸ்டெப்பில் நான் என்னோடய ஃப்ரெண்டு ராக்குக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வேஸ்ட்டு துணியிலேருந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பவுச்சு கிட்ட செய்ய போகிறேன். ஆனால் எனக்கு பவுச்சு செய்ய தெரியாது. ஸோ என்னோடய அப்பா கிட்ட நான் ஹெல்ப் கேட்டு பண்ணேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் எந்த பொருள் நீங்கள் பண்ண போகிறீங்களோ உங்கள் வீட்டில் உள்ள அம்மாவோ அப்பாவோ அண்ணாவோ அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு நீங்கள் பண்ணலாம். கடைசியா 4th ஸ்டெப், ஷேர். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொருளை செலக்ட் பண்ணி பண்ணீங்கல்ல, அந்த பொருளை ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப போகிறீங்க. அதே ஃபோட்டோவை எனக்கும் அனுப்புங்க. இதே மாதிரி என் ஃப்ரெண்டு ராக்குக்கு நான் பண்ண கிளாத் பவுச்சை அவனுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். இப்போ ஒரு ஷார்ட் ரீகப் பார்ப்போமா? என்ன பிடிக்காது, நம்ம இதை முடிச்சிட்டோம். We are done.